ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். ஒரு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா துப்பட்டா தான் நான் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து துப்பட்டா போடுறது பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், சல்வார் சூட்டாக இருக்கலாம் இல்லைன்னா குர்தாஸாக இருக்கலாம், துப்பட்டா கூட பேர் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். துப்பட்டாஸ் வந்து நம்ம வந்து வெவ்வேறு ஸ்டைலில் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரே மாதிரி ஸ்டைல் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி துப்பட்டா வந்து பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துப்பட்டா போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் துப்பட்டோட மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. துப்பட்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டனாக இருக்கலாம், ஆர்ட் சில்காக இருக்கலாம், பனாரசியாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் துப்பட்டாவில் வந்து பார்டர் இருக்கா இல்லைன்னா ஷிஃபான் மெட்டீரியலாக இருக்கலாம், எந்த மாதிரி இருக்கோ ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுங்கள். எனக்கு வந்து துப்பட்டானா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. குர்தாஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறனோ ஈக்குவலாக துப்பட்டாஸும் நான் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ துப்பட்டா கலெக்ஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன். லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துப்பட்டா ஸ்டைலிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டைலிங் டிப்ஸ் ஃபேஷன் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டைல் நம்பர் 1, இது பார்த்தீங்கன்னா துப்பட்டாவை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து எடுத்து நீங்கள் உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. இது வந்து காமனாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் தான். பட் இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப கிளாஸியாக அழகாக இருக்குங்க. காட்டன் சல்வாராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஏதாவது சல்வார் சூட்டாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியே நீங்கள் துப்பட்டா வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். துப்பட்டாவை வந்து அழகாக காமிக்கும் உங்களுக்கு. ட்ரெஸ் சிம்பிளாக இருந்தாலும் துப்பட்டா கிராண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டைல் நம்பர் 2, இதே துப்பட்டா தாங்க, சிங்கிள் ப்ளீட்டில் வச்சுக்கோங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா துப்பட்டாவோட பிரெத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கைக்கு இப்படி கீழே வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லைன்னா காலேஜே போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விடும்போது ரொம்ப அன்இீஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லென்த்தில் வந்து இப்படி வச்சுக்கோங்க, கையில் வந்து துப்பட்டா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3/4 ஸ்லீவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உள் பக்கமாக அப்படி விட்டு உங்கள் ஸ்லீவோட துப்பட்டா வந்து பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வந்துடும், ரொம்ப கீழே வராமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஷார்ட் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா வெறும் துப்பட்டாவை மட்டும் வந்து ப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் நம்பர் 3, உங்கள் சல்வார் வந்து காட்டனாக இருந்துச்சுன்னா இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, ப்ளீட் பண்ணி போட போகிறோம். நீங்கள் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி போட்டிங்கன்னா துப்பட்டா வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் துப்பட்டா லென்த்துக்கு தகுந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 ப்ளீட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து போகிறது எனக்கு ரொம்ப ஃபேவரெட். நான் அடிக்கடி இந்த மாதிரி சுடிதாருக்கு வந்து ப்ளீட் எடுத்து போடுவேன். ஸ்டைல் நம்பர் 4, இப்போது இதே ப்ளீட் வந்து எப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மேலே இப்படி ஏற்றிக்கோங்க. மேலே ஏற்றிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கார்னராக எடுத்துக்கோங்க. நம்ம சாரி எப்படி எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கார்னரை வந்து உங்கள் பாட்டமில் சொருகிடுங்க. நீங்கள் சொருகிறதா இருந்தாலும் சரி இல்லை பின் பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்படி சொருகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த லுக் வந்து. இது வந்து லெஹங்கா ஸ்டைலில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த துப்பட்டா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அனார்கலி டைப்பில் இதை ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு சைட் கட் இருந்தால் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் துப்பட்டா பார்த்தீங்கன்னா நெட்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டைல் நம்பர் 5, இது பார்த்தீங்கன்னா நிறையா டீனேஜர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சும்மா நம்ம வந்து துப்பட்டா பின் பண்ணாமல் இப்படியே எடுத்து கழுத்தை ஒட்டி போட்டுருவாங்க. ஸோ இந்த ஸ்டைல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் யாக் பார்ட்டில் அதிகமாக டிசைன் இருந்துச்சு, துப்பட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, துப்பட்டா வந்து மடித்து ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி 3 ஃபோல்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட்,
இந்த மாதிரி பார்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நெக்கில் வச்சு போடுங்க. இந்த ப்ளீட் நவராமல் அப்படியே இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி கழுத்தில் ஒட்டி அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து அழகாக இருக்கும். இந்த ஸ்டைல் வந்து துப்பட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டு ட்ரெஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தால் மட்டும் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டைல் நம்பர் 6, இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் துப்பட்டா வந்து சிந்தட்டிக் ஆர் ஷிஃபான் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ஒன் சைடில் ப்ளீட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒன் சைடில் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டைல் ஒன் சைட் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து இந்த ப்ளீட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பார்ட்டை வந்து நம்ம இங்கே பின் குத்திக்கலாம். இங்கே பின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ அழகாக கவர் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் சைடு மட்டும் வச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிசைன் கூட அழகாக தெரியுது. அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாமல் நமக்கு வந்து யாக் பார்ட் டிசைனுமே தெரியும். இது வந்து சப்பி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கர்வியாக இருந்த கேர்ள்ஸுக்குமே இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக டபுள் சைடில் பின் குத்தாமல் நம்ம துப்பட்டாவோட ஸ்டைலும் காமிக்கணும் அண்ட் ட்ரெஸ்ஸோட அழகும் காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டைல் நம்பர் 7, நம்ம போன ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சப்பி கேர்ள்ஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பார்த்தோம். இந்த டிப்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைல் தாங்க. அதாவது ஒன் சைடு வந்து ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு கார்னர் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம போன ஸ்டைலில் பார்த்தோம்ல அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பின்னாடி இருந்து நம்ம ஒரு ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டும் போடலாம், இல்லைனா சேர்த்து வச்சு இங்கே பின் குத்தலாம். இப்போ நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து பின் குத்திக்கோங்க. இப்போது ரெண்டையும் எடுத்து இங்கே பின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பம்ப் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து ஈஸியாக அவங்களுக்கு கவர் ஆயிரும். என்ன ஏதாவது சின்ன சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஆர்டர் ட்ரெஸ் பண்ணாமல் நம்ம வந்து பார்க்கவும் அழகாக இருக்கணும், நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்டர் தெரியாமல் பார்க்க ரொம்ப அழகாக டீசெண்டாக ஒரு லுக் கொடுக்கும். அடுத்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்கள் சல்வார் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, துப்பட்டா வந்து நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட் வச்சுக்கோங்க. பின்னாடி பக்கம் இருந்து ஒரு ப்ளீட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து உங்கள் பேங்கிளோடு சேர்த்து பின் குத்திக்கோங்க. ஸோ இதே டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் போடுறது பேங்கிள் கூட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கார்னர் எடுத்துக்கோங்க, இந்த துப்பட்டா எண்டு. இதை வந்து உங்கள் கையில் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்கள் துப்பட்டா வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்க்க நல்லா ஸ்டைலிஷாக அழகாக இருக்கும். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டைல் தாங்க. உங்கள் துப்பட்டா வந்து நல்லா கிராண்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஷோகேஸ் பண்ணுங்கள். இப்போது உங்கள் துப்பட்டாவை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சைடில் வந்து பின் குத்திக்கோங்க, இன்னொரு சைடில் வந்து இப்படி போட்டுக்கோங்க.
இந்த ரெண்டு சைடிலும் பின் குத்திக்கோங்க. இந்த லுக் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது வந்து நல்லா கிளாஸியான ஒரு லுக்ங்க. காலேஜ் கேர்ள்ஸ், வாக்கிங் விமன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். சிந்தரிக் துப்பட்டா இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பிளெயின் சூட் இல்லைன்னா அனார்கலி சூட்டுக்கு வந்து எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பனாரசி துப்பட்டா எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சைடில் ஒன் சைட் போடும் போதும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே வந்து நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட் கவர் ஆகி துப்பட்டா வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடில் வந்து பிராட் பிளீட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிராட் பிளீட்ஸாக எடுத்து ஒரு சைடில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பிராடாக இருக்கணும். இங்கே வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து ஃப்ரண்ட்டில் இப்படி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சூட் வந்து கவர் ஆகி துப்பட்டா வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த துப்பட்டா ஸ்டைலிங் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.